அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கணியத்திற்குரிய இன்று ஒரு தகவல் குழுமத்தில் குழுமி இருக்கும் ஆலிம்களே நல்லோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே இன்று ஒரு தகவல் என்ற இந்த தளத்தின் வாயிலாக தினந்தோறும் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நல்லோர்களது வாழ்வு வழிமுறைகளிலிருந்தும் நல்ல பல செய்திகள் உங்களது சிந்தனைக்கு விருந்தாக உங்களது துவாவை எதிர்பார்த்து இதில் பதிவிடுகிறேன் இணையத்திற்குரிய நன்மக்களே துனியாவில் வாழக்கூடிய நாம் ஒரு குறுகிய வாழ்வுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் மறுமையை பார்க்கினும் மறு உலக வாழ்வில் நாம் இருக்கிற அந்த காலங்களை பார்க்கினும் இந்த துனியாவினுடைய நேரம் என்பது துனியாவில் நாம் அறுபது வருடமோ அறுபத்து மூன்று வருடமோ அறுபத்தைந்து வருடமோ வாழுதல் என்பது ஆக சொற்பமான ஒரு காலம்தான் ஹைர் மறுமையை பொழுது இந்த உலக வாழ்வு சொற்பமான காலம்தான் ஆனால் பல நபர்கள் இதை உணர்வதில்லை இதை உணராததன் வெளிப்பாடுதான் மனிதர்களுக்கு மத்தியில் சொந்தங்களுக்கு மத்தியில் உறவுகளுக்கு மத்தியில் அடித்தலும் பிடித்தலும் சண்டையும் சச்சரவும் சொத்து பிரச்சனை அது இது என்று பல்வேறு விதமான பிரச்சனைகள் நமக்கு மத்தியில் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய நன்மக்களே இவ்வளவு பெரிய அநீதங்களையும் அக்கிரமங்களையும் செய்துவிட்டு பல நபர்கள் தங்களை மிகப்பெரும் தொழுகையாளிகளாக மிகப்பெரும் ஆபிதுகளாக இறைவணக்கசாலிகளாக காட்டிக் கொள்வதென்பது இது முற்றிலும் தவறு இவரை இவரே ஏமாற்றிக் கொள்ளுகிறார் என்பது பொருளாகும் ஏனென்றால் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே அல்லாஹவுக்கு மட்டும் இந்த இஸ்லாமியன் இந்த மோமினானவன் அவனுடைய கடமையை மட்டும் நிறைவேற்றினால் போதாது மாறாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையின் அடுத்த கணமாக அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்று ஒரு நீண்ட நெடிய பட்டியலை செல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அதிலும் நாம் சீராக சரியாக இருந்திட வேண்டும் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது ஒரு நீளமானது இருந்தாலும் சுருக்கமாக நான் இதில் பதிவிடுகிறேன் குறிப்பாக சக மனிதர்களுக்கு அநீதம் செய்வது சக மனிதர்களுக்கு தொல்லை கொடுப்பது அந்த தொல்லை என்பது நம்முடைய கரத்தினாலோ நாவினாலோ இன்னவிற செயல்பாடுகளினாலோ இருப்பது இப்படியெல்லாம் பிற அடியார்களுக்கு இன்னல்களையும் இடையூறுகளையும் செய்துவிட்டு இறைவனை வணங்கக்கூடிய அந்த செயல் என்பது போலித்தனமானது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் செல்ல அவர்கள் வெறுமனே தொழுதால் மட்டும் போதும் நோன்பு வைத்தால் மட்டும் போதும் அல்லாவிடத்தில் துவா செய்தால் மட்டும் போதும் ஹஜ்ஜி செய்தால் மட்டும் போதும் என்று நவியவர்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குட்பட்டதாக இந்த தீனுலாத்தை ஆக்கிடவில்லை மாறாக நம்மை அண்டி வாழக்கூடியவர்கள் நம்மோடு இருப்பவர்கள் பெற்றோர்கள் உறவுகள் மனைவிகள் பிள்ளைகள் அக்கம்பக்கத்தவர்கள் சுற்றத்தார்கள் மாற்று மதத்தவர்கள் இவர்களோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையில் மிருதுத்தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் அவர்களோடு நல்ல பல வழிமுறைகளை கையாள வேண்டும் என்பதையும் சல்லல்லாஹா செல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மனிதன் மிகப்பெரிய இறைவணக்கசாலியாக இருக்கிறான் ஆனால் அவன் அண்டை வீட்டாருக்கு இடையூறு கொடுப்பானே ஆனால் அவன் இஸ்லாம் என்ற வட்டத்திற்குள் இருக்கிறானா என்ற சந்தேகம் எழ ஆரம்பித்துவிடும் ஏனென்றால் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய பல்வேறு ஹதீசுகளிலிருந்து நாம் புரிய முடிகிறது அண்டை வீட்டுக்காரன் நல்ல முறையில் பசித்திருக்க நீ மட்டும் நன்றாக உண்டு உறங்கினால் நீ என்னை சேர்ந்தவன் அல்ல என்றார்கள் சல்லல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே மறுமை நாளினுடைய நிலை குறித்து நபியவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லுகிறார்கள் அபு ஹுரேரா ரதியாஹான் முஹ அவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஹதீசை அலைஹி அலைஹிவசல்லம் அவர்கள் எங்களிடையே எழுந்து எழுந்து நின்று போர் செல்வங்களில் மோசடி செய்வது குறித்து சொன்னார்கள் அது கடும் குற்றம் பெரும் பாவம் என்பதையும் சல்லல்லாஹா அலைஹிவசெல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மறுமை நாளிலே சப்தமிட்டுக் கொண்டிருக்கும் கத்திக் கொண்டிருக்கும் ஆட்டையும் கணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய குதிரையையும் மறுமை நாளிலே தன்னுடைய கழுத்தில் சுமந்து கொண்டு வந்து யார சூழல்லா என்னை காப்பாற்றுங்கள் என்று என்னிடத்தில் அபயம் தேடி அலறுகிற நிலையில் உங்களில் எவரையும் நான் மறுமையில் காண வேண்டாம் செல்லல்லா அலே செல்லம் மேலும் சொன்னாங்க உனக்கு எந்த உதவியும் என்னால் செய்ய முடியாது உனக்கு நான் எடுத்து சொல்லிவிட்டேன் அலி செல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லுவார்கள் இப்படியாக ஆட்டையும் குதிரையையும் கழுத்தில் சுமந்து கொண்டு வந்து யார சோலல்லா என்னையை காப்பாத்துங்க என்னையை காப்பாத்துங்க என்று சொல்லி என்னிடத்தில் அவையும் தேடி எவரும் வர வேண்டாம் ஏனென்றால் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே என்று செல்ல சொல்லுவாங்க அதே போல நபி அவர்கள் மேலும் சொன்னாங்க கத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகத்தை தன்னுடைய கழுத்திலே ஒருவன் சுமந்து வந்து யார சூழல்லா என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று வருவான் இத்தகைய நிலையில் உங்களில் நான் எவரையும் பார்க்க வேண்டாம் ஏன்னா என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய இயலாது உனக்கு நான் எடுத்துச் சொல்லிவிட்டேன் என்று நான் அப்போது சொல்லிடுவேன் இதுபோல பல நபர்கள் வருவார்கள் தங்களுடைய கழுத்திலே வெள்ளியை மாட்டிக்கொண்டு தங்கத்தை சுமந்து கொண்டு வந்து யார சொல்லலாம் என்னை காப்பாத்துங்க என்று சொல்லுவார்கள் அந்த நேரத்தில் உனக்கு நான் எந்த உதவியும் செய்ய முடியாது உனக்கு நான் எடுத்துச் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுவேன் அசையக்கூடிய எந்த பொருளையாவது தன்னுடைய கழுத்திலே சுமந்து கொண்டு வந்து யார சூழல்லா என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு மறுமையில் வருவார் அத்தகைய நிலையில் நான் உங்களை காண வேண்டாம் என்னால் உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது நான் உனக்கு ஏற்கனவே எடுத்துச் சொல்லிவிட்டேன் என்று நான் சொல்லிவிடுவேன் என்று சொல்லலாலே அவர்கள் சொல்லுகிறார்கள் இது புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய நன்மக்களே அப்ப ஒரு அநீதத்தையும் செய்யலாம் எத்தகைய ஒரு அக்கிரமத்தையும் செய்யலாம் எவ்வளவு பெரிய பாவமும் செஞ்சுட்டு இடத்துல வந்து மன்னிப்பு தேடுனா போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் எவரும் இருந்திட வேண்டாம் எவ்வளவு பெரிய அநீதத்தையும் செய்துவிட்டு நாம் அல்லாவிடத்தில் மன்னிப்பு தேடிக்கொள்ளலாம் அல்லது எவ்வளவு பெரிய அநீதத்தையும் செய்துவிட்டு ஒரு மிகப்பெரிய ஷேக இடத்தில் சென்று நாம் பைவாத்து பெற்று விடலாம் நாம் மீட்கப்பட்டு விடுவோம் என்று எண்ண வேண்டாம் நாம் யாருக்கு என்ன அநீதம் செய்திருக்கிறோமோ முதலில் அவர்களிடத்தில் சென்று மன்னிப்பு பெற வேண்டும் அவர்களுடைய மன்னிப்புதான் அவர்கள் மன்னித்தால் அல்லாஹ் மன்னித்தது போல ஆனால் இன்று பெரும்பாலான நபர்கள் இந்த விஷயத்தில் மிக பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே இஸ்லாம் என்பது தெளிவானது அதே அதோடு பரிசுத்தமானது பரிசுத்தமானது கொள்ளையடிப்பவர்கள் ஊழல் செய்பவர்கள் சுரண்டுபவர்கள் அதில் ஒரு சிறு பகுதியை தர்மமா கொடுத்துட்டோன்னு சொன்னா அல்லாவுடைய பேரை சொல்லி கொடுத்துட்டா நாம தப்பிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இருபதாவது நூற்றாண்டிலும் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே அதுதான் பெரிய மூட நம்பிக்கை எண்ணியத்திற்குரிய நன்மக்களை இத்தகைய ஒரு ஆன்மீகத்தால் யாருக்கு என்ன நன்மை குற்றம் புரிவதையே வாடிக்கையாக கொண்டவனை இத்தகைய நம்பிக்கைகள் திருத்துமா ஒரு காலும் திருத்தாது மாறாக அவன் மேலும் மேலும் குற்றங்கள் புரிவதைத்தான் இதுபோன்ற நம்பிக்கைகள் எல்லாம் உருவாக்கிக் கொண்டிருக்கும் இத்தகைய ஒரு தவறான நம்பிக்கை அவனுடைய அவனை மட்டும் பாதிக்கிறது பாதிக்கிறதில்லை மத்தவர்களையும் பாதிக்கும் மத்தவர்களையும் பாதிக்கும் அதனால் இத்தகைய ஒரு நிலையிலிருந்து இத்தகைய ஒரு சூழ்நிலையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் இது அல்லாவை மட்டும் வணங்கினால் போதும் என்று நாம் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மட்டும் சரியாக இருந்துவிட்டு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைவு செய்வோமேயானால் சல்லதால சிலன் சொல்லிட்டாங்க மறுமையில் இத்தகைய ஒரு நிலையோட என்னிடத்தில் வர வேண்டாம் அவனுடைய பொருள் என்ன உலகத்துல வாழும்பொழுது பிறருடைய ஒட்டகத்தை அபகரித்திருப்பான் பொருளை அபகரித்திருப்பான் இப்படி அபகரித்தது என்பது பொய்யின் மூலமாகவோ அல்லது இன்னும் பிற சூழ்ச்சியின் மூலமாகவும் செய்திருக்கலாம் மறுமையில அந்த பொருளோட வருவான் மறுமையில் அவனுடைய கழுத்தோடு அவைகள் எல்லாம் ஒட்டிக்கொள்ளும் துனியாவில் எந்தகைய பொருளை மோசடி செய்து சேமித்து வைத்தானோ அத்தகைய பொருள் எல்லாம் இவனோடு சேர்ந்து ஒட்டிக்கொள்ளும் அந்த நிலையில் வருவான் நரகத்துக்கு போறதுக்கு முன்னால செல்லதால சிலம் வந்து பார்ப்பேன் யார சொல்லதா என்னை காப்பாத்துங்க யார சொல்லுள்ளா சொல்லுவாங்க நான் துணியால உனக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் போ அப்படின்றவாங்க அல்லா நம்மை பாதுகாப்பானாக அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சீராக செய்யக்கூடிய அடியார்களாகிய நம்மை பிறருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் குறைவின்றி வாழச் அலைக்கும் ரஹத்து